அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி இம்மாற்றும் நாங்கடவா வண்ணமே நல்கு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு கற்கடை பூர்வல் குன்யாம் புலசி கானனோத்பவாம் பாண்டியை விஸ்வம் பராம் கோதாம் வந்தே ஸ்ரீ ரங்கநாயகீம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், பாண்டி நாட்டிலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் திவ்ய தேசத்திலே பெரியாழ்வார் பராமரித்து வந்த துளசி தோட்டத்திலே பூதேவியின் அவதாரமாக திருவாடிப்புறத்திலே அவதரித்த ஸ்ரீ ரங்கநாதனுடைய பத்தினியான கோதாதேவி எனப்படும் ஆண்டாளை துதித்து வணங்குகிறேன். இப்படியாக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பூமாதேவியின் அவதாரமாக கலிபிறந்து 98வது நளவருஷம் ஆடி மாசம் சுக்லபக்ஷம் சதுர்த்தியில் செவ்வாய்க்கிழமையன்று பூர நட்சத்திரத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் திவ்ய தேசத்திலே பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் துளசி மாடத்திற்கு அருகிலே அவதாரம் பண்ணினார். ஜனக மகாராஜாவுக்கு சீதாதேவி கிடைத்தது போல பெரியாழ்வாருக்கும் துளசி வனத்திலே இந்த குழந்தை கிடைக்கப்பெற்றதாலே அதிக மகிழ்ச்சியுடன் குழந்தையை வாரி அணைத்து கொண்டு தனது தர்மவத்தினிடம் கொடுத்து அதை நன்கு வளர்த்து வந்தார். அக்குழந்தைக்கு கோதையென திருநாமமிட்டு சீரும் சிறப்புடன் பரம ஞானத்தை ஊட்டி வளர்த்து வந்தார் பெரியாழ்வார். சிறு பிராயத்திலே கண்ணன் கதையை நன்கு மனத்தில் ஊன்றச் செய்து பக்தி ஸ்ரத்தையில் ஆண்டாளை ஈடுபடுத்தியதனாலே கண்ணன் எம்பருமான இடத்திலே ஆண்டாளுக்கு அளவு கடந்த அன்பும் பக்தியும் தோன்றியது. இதைத்தான் பிஞ்சலே பொழுத்தவள் ஆண்டாள் எனக் கூறுவார்கள். ஸ்ரீ மணவாளமாமணிகள் சாதிக்கிறார், இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காகவன்றோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள். குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இழந்து ஆழ்வார் திருமகளாராய், அதாவது நமக்காகவே நம்மை ரட்சிக்க வேண்டியே தொலை தூரத்தில் எட்டாக்கனியாக இருக்கும் வைகுந்தத்தையே விட்டுவிட்டு கீழே இறங்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் அந்த திவ்ய தேசத்திலே பெரியாழ்வாருடைய மகளாக தோன்றி அருள் புரிந்தார் என கூறுகிறார். தான் சூடிய மாலையை அழகு பார்த்து வகிழ்கிறாள் ஆண்டாள். இந்த மாலையைத்தான் பெருமாளுக்கு எடுத்துச் சாத்துகிறார் பெரியாழ்வார். ஒரு நாள் பெரியாழ்வார் தொடுத்த மாலையை ஆண்டாள் தான் எடுத்து அணிந்து கொள்வதை பார்த்து பதறிப்போய், என்ன அபச்சாரம் செய்தாய் ஆண்டாளே என பெண்ணை கடிந்து கொண்டு அன்று முழுவதும் கவலையிலே மூழ்கியிருந்த பெரியாழ்வானுடைய கனவிலே பெருமாள் தோன்றி ஆண்டாள் அணிந்த மாலையை தனக்கு அளிக்கும்படி பெருமாள் உரைக்க, ஆண்டாளை உள்ளபடியே அன்றுதான் உணர்ந்தார் பெரியாழ்வார். இவள் சாதாரண குழந்தையல்ல, தெய்வ குழந்தை என்பதை உணர்ந்தார். சூடிக் கொடுத்த நாச்சியார் என பெயர் பெற்று வழங்கினார் ஆண்டாள். பெருமாளையே தன்னுடைய கணவனாக அடைய விரும்பி மார்கழி நோன்பு நோற்றாள் ஆண்டாள். அதுவே திருப்பாவை என்று சொல்லக்கூடிய 30 பாசுரங்கள் கொண்ட ஒரு பிரபந்தமாக மறந்தது. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று சொல்லக்கூடிய அளவிலே இன்றும் உலகம் முழுவதும் விஷ்ணு கோயில்களிலே நித்தியப்படியும் மார்கழி 30 நாளும் ஒலிக்கும் பிரபந்தம் திருப்பாவைதான் என்று சொன்னால் அதிகையாகாது. நாச்சியார் திருவொளி என்னும் பிரபந்தம் மூலம் தான் பெருமாள் மேல் கொண்ட காதலை வெளிப்படுத்தினாள் ஆண்டாள். அர்ச்சாவதார் ஸ்ரீ ரங்கநாதனை கைப்பிடித்து பெருமாளோடு இணைந்தார் ஆண்டாள் நாச்சியார். இன்றும் தனி கோயிலாக ஆண்டாளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரிலே திருக்கோயில் அமைந்திருக்கிறது. ஆடிப்புற 10 நாள் உற்சவம் வருஷா வருஷம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஆழ்வார்களிலே ஆண்டாள்தான் பெண்ணாக அமைந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றளவிலும் விஷ்ணு கோயில்களிலும் விஷ்ணு பக்தர்களுடைய இல்லத்திலும் நாள் தவறாமல் திருப்பாவை அனுசந்திக்கும் பழக்கம் இருக்கிறது. சாற்றுமுறை பாசுரமாக சிற்றஞ்சிறுகாலே வங்கக்கடல் கடைந்த எனும் பாசுரங்கள் பாடப்பட்டு நித்தியப்படியும் திருவாராதனம் நடைபெற்று வருகிறது. ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாசுரங்களை பாடிக்கொண்டேதான் பகவத் ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்திலே உஞ்சூரித்தி பண்ணியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனாலேதான் அவருக்கு திருப்பாவை ஜீயர் என பெயரும் உண்டாயிற்று. அத்தகைய வேதத்திற்கு சமமான திருப்பாவையின் பெருமை என்ன என்பதைத்தான் இந்த தனி பாசுரம் விளக்குகிறது. ஆண்டாள் அருளி செய்த இத்திருப்பாவையை அறியாதோர் இவ்வுலகத்திற்கு பாரமானவர்கள் என இந்த தனி பாசுரம் குறிப்பிடுகிறது. பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. பாதகங்கள் தீர்க்கும் பரவநடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்து இது ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த ஐயைந்தும் 25 ஐந்துமான
ஐந்து இருபத்தஞ்சி ப்ளஸ் அஞ்சு முப்பது ஆக முப்பது பாசனங்கள் கொண்ட திருப்பாவை. சரி, ஆண்டாள் யார்? பெருமாளை மனத்தாலும் வாயாலும் ஆண்டவள், சூடி கொடுத்த சுடற்குடியாள், நாராயணனே எல்லோருக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடியவன் என்று உறுதியளித்தவள், பெருமாளையே மனம் புரியும் தகுதி கொண்டிருந்தாள். அப்போ ஏதோ ஒரு ரகசியம், ஒரு தகுதி ஆண்டாளுக்கு இருந்தது என்பது நமக்கு புரிகிறது. இதை மணவாள மாமுனிகள் நமக்கு தெள்ளந்தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அஞ்சு கொடிக்கு ஒரு சந்ததியாய் திரு ஆடிப்புலத்திலே அவதாரம் பண்ணி பிஞ்சிலேயே பழுத்தவள் ஆண்டாள். யார் இவள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் மானிடரே என்று சொல்கிறார். குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இழந்து இழந்துவிட்டு பெரியாழ்வார் திருமகளாக, அதாவது வைகுண்டத்திலே வீற்றிருக்கும் பெருமாளுடைய பத்தினியான பூமாதேவியே இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் பண்ணினாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் க்ஷேத்திரத்தை தேர்ந்தெடுத்து அதையே கண்ணன் பிறந்த ஆயர்வாடியாக தன் விரதத்திற்கு ஏற்ற நிலமாக மாற்றிக்கொண்டு நமக்கெல்லாம் திருப்பாவை மூலமாக உபதேசம் பண்ணுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஆகையால் அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்கியம், வேத ரகசியங்கள். ஆகவே வேதமனைத்திற்கும் விதையாக வித்தாக விளங்குவது திருப்பாவை. பெருமாளின் பெருமைகளை நன்கு நமக்கு தெரிய வைத்து நம்மையெல்லாம், அதாவது அவள் குழந்தைகளான நம்மையெல்லாம் வைகுந்தம் கொண்டு சொல்லும் முயற்சிதான் இந்த திருப்பாவை அருளிச் செயல். தன் கடமையை முடித்துக்கொண்டு மீண்டும் பூலோகத்திலிருந்து அவள் இருப்பிடமான வைகுந்தம் அடைந்து பெருமாளோடு சேரும் நிகழ்ச்சியைத்தான் ஒரு நாடகமாக நாச்சியார் திருமொழி மூலம் நமக்கு எடுத்துரைத்து பெருமாளோடு மீண்டும் தன்னுடைய யதாஸ்தானம், அதாவது வைகுண்டம் அடைகிறாள். அதற்காக அவள் பூலோகத்தில் தேர்ந்தெடுத்த பெருமாள்தான் அழகிய மணவாள பெருமாள், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். ஆக சாக்ஷாத் பூமாதேவி நாச்சியாரே ஆண்டாளாக அவதாரம் பண்ணி விதத்திற்கு சமமான முப்பது பாசனங்களை அருளி செய்து நமக்கெல்லாம் ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்கிறாள். இத்திரு ஆடிப்புற நன்னாளிலே ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாதங்களுக்கு பல்லாண்டு பாடி, திருவாடிப்பூரத்தில் ஜகத்துரித்தாள் வாழியே, திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தடித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே, ஏ 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